தென்காசி மாவட்டம் புளியங்குடியை சேர்ந்த தங்கசாமி ஒரு இளைஞர் வந்து பாளையங்கோட்டை சிறையில் உயிரிழக்கிறாரு. எதுக்காக? சில மக்கள் வந்து மக்கள் என்ன சொல்றாங்கன்னா காவல்துறை தாக்குதலாக உயர்ந்து இல்லை, எதுக்கு எதுக்காக அவர் கை செஞ்சாங்க? மது விற்கிறதா? நான் மது விற்கிறத நான் ஏற்றுக்கிறது இல்லை. அது அது பண்ண நான் மதுவுக்கு சட்டவிரோதமாக நடவடிக்கை நான் ஏற்றுக்கிறது இல்லை. அதான் சார் நான் வந்து முதல்ல அடிப்படையே வந்து மதுவை சட்டவிரோதமாக விற்கிறத நான் எந்த விதத்துலேயும் அரசே விற்கக்கூடாதுங்கிற போது நீங்கள் போய் விற்றுதான் அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆனால் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த ஊழலை முற்றாக மறைக்கக்கூடிய வகையில் திமுக அவருடைய உடனத்தை ஒன்றை மட்டுமே காட்டி அவருடைய ஊழலை மறைக்க நினைப்பது எந்த விதத்திலேயும் சரியானது அல்ல. நீங்க எத்தனை முறை கேட்டு சினிமா பத்தி பேசுறதுக்குன்னு தனியா ஒரு ஒரு நாள் வச்சுக்கோ, அதை பேசுவோம். மாமன்னன், பரியேறும் பெருமாள், கண்ணன் அனைத்துமே மாரி செல்வராஜ் வந்து நீங்கள் எடுத்து முன்னெடுத்து நடத்திய தாமிரபரணி போராட்டம் ஞாபகம் நினைக்கிறேன். அந்த போராட்டத்தை அவர் அது ஒரு காட்சி வச்சிருந்தாரு. யாருடைய படத்தை என்னை வச்சு ஓட்டுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. இந்த 500 டாஸ்மாக் கடைகள் மூடியதிலும் வெளிப்படைத்தன்மையோ உண்மையோ நேர்மையோ இதில் மதுவிலக்கை ஒழிப்பதற்குண்டான எந்த உண்மையான நடவடிக்கையும் இல்லை. என்வயர்மெண்டல் துறை வந்து ஒரு நடவடிக்கை இவர்கள் கேட்டதுக்கு அனுமதி கொடுத்தால் அது வந்து இவர்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு நடவடிக்கை எடுத்தால் உடனடியாக பழிவாங்குகிறது என்று இவர்கள் கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஜூலை 15 தமிழ்நாடெங்கும் அனைத்து டாஸ்மாக் கடைகள் முன்பாக பெண்களை முன்னிலைப்படுத்தி மதுபான உடைப்பு போராட்டம் போகிறது, அதுதான் முக்கியமான ஃபோக்கஸ். தமிழகத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெற்று வருகின்ற 100,000 கோடி ஊழல் குறித்து மே மாதம் 10ஆம் தேதி ஆளுநரிடத்தில் மனு கொடுத்த பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. ஒன்று, அனைத்து மாவட்டங்களிலும் சட்டவிரோதமாக நடைபெற்று வந்த 5,000-க்கும் மேற்பட்ட பார்களில் ஏறக்குறைய 3,000 பார்களை மூடியிருக்கிறார்கள். பல ஒரு குவார்ட்டர் என்று அழைக்கப்படக்கூடிய 180 ml பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையிலும் கூடுதலாக விற்கப்பட்டு வந்த நிலையில் சிறிய மாற்றம் காணப்பட்டது. அதேபோல சந்துகள் பொந்துகளில் விற்கக்கூடிய நிலைமையிலும் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டது. நேற்றைய தினம் முதல் 500 டாஸ்மாக் கடைகளை மூடிட தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இந்த 500 கடைகளை மூடியிருப்பது வெளிப்படையில் பார்த்தால் ஏதோ மதுவிலக்குக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையைப் போல தோன்றும். ஆனால் ஏற்கனவே மூடி வைக்கப்பட்ட கடைகளுடைய எண்ணிக்கையும் சேர்த்து விற்பனையே ஆகாத கடைகள் அல்லது கோவில்கள், பள்ளிகள், பொதுமக்களுடைய எதிர்ப்புக்கு உள்ளான இடங்கள், அது மட்டுமின்றி கடந்த 2 வருடத்தில் செந்தில் பாலாஜி அந்த துறைக்கு அமைச்சராக இருந்த பொழுது தமிழகத்தில் ஏறக்குறைய 2,000-க்கும் மேற்பட்ட தனியார் பார்கள், மனமகிழ் மன்றங்கள் என்ற பெயரில் FL2 பார்கள் திறக்க அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அந்த FL2 பார் அழைக்கப்படக்கூடிய மனமகிழ் மன்ற கடைகள் எங்கெல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கடைகளுடைய விற்பனைக்கு குந்தகம் ஏற்படும் என்று கருதக்கூடிய அரசனுடைய டாஸ்மாக் கடைகளைத்தான் மூடி 500 டாஸ்மாக் கடைகளை மூடியதாக இப்பொழுது இவர்கள் கணக்கு கொடுக்கிறார்கள். எனவே இந்த 500 டாஸ்மாக் கடைகள் மூடியதிலும் வெளிப்படைத்தன்மையோ உண்மையோ நேர்மையோ
இதில் மதுவிலக்கை ஒழிப்பதற்குண்டான எந்த உண்மையான நடவடிக்கையும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மேலும் கடந்த மே மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு அதேபோல் ஊடகங்களில் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபாய் கூடுதலாக விற்கப்படுவதை சுட்டிக்காட்டி செய்திகள் வெளிவந்த பிறகு பல இடங்களில் இந்த 10 ரூபாய் வாங்குவது குறைந்தது. கடந்த சில நாட்களாக மீண்டும் பல்வேறு டாஸ்மாக் கடைகளில் அடாவடியாக அச்சுறுத்தலாக 10 ரூபாய்க்கு பதிலாக 20 ரூபாய் வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் உருவாகியிருப்பதாக தகவல் வருகின்றன. மேலும் பல கடைகளில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய போக்குகளும் அதிகரித்து வருகிறது. நான் வந்து ஒரு பக்கம் அரசை எதிர்த்து இந்த டாஸ்மாக் கடைகளை மூடிட வேண்டும் என்று வலியுறுத்தி போராடி வருகிறோம், பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று. இன்னொன்று, இந்த டாஸ்மாக்கில் உற்பத்தி முதல் விற்பனை வரையில் நடக்கக்கூடிய ஊழலை அம்பலப்படுத்தி வருகிறோம். எனினும் கூட இதில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 20,000 தொழிலாளர்களுடைய நலனையும் அக்கறை கொண்டு அவர்களுடைய நலனுக்காக பேசியிருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த டாஸ்மாக் ஊழியர்கள் இப்பொழுது அவர்களும் அடாவடியிலையும் அவர்களும் தவறிழைப்பதாகவும் தவறுகள் வருகின்றன. அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன், இப்பொழுது நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டம் டாஸ்மாக் ஊழியர்களுக்கு எதிராக போவதற்கு முன்பாக டாஸ்மாக் ஊழியர்கள் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டுமாய் என்று நான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால், அவர்கள் மொத்தமாக விற்கக்கூடாது என்பது விதி இருந்தும் கூட அவர்கள் மொத்தமாக விற்கின்ற காரணத்தினால்தான் இப்பொழுது மீண்டும் வயல்வெளியிலே கொண்டு விற்கிறார்கள், கிராமங்களிலே கொண்டு போய் விற்கிறார்கள், சில்லறை விற்பனை சந்துகளில் பொந்துகளில் விற்கக்கூடியது மீண்டும் துவங்குகிறது. எனவே தமிழ்நாட்டு மக்களை சீரழிக்கக்கூடிய அந்த மதுவை ஒழித்திட வேண்டும் என்று நாங்கள் வந்து அதை ஒரு லட்சியமாக கொள்கையாக கொண்டு போராடுகின்ற பொழுது அதற்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் டாஸ்மாக் ஊழியர்கள் ஈடுபடக்கூடாது. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இல்லை என்று சொன்னால் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான பழியும் டாஸ்மாக் ஊழியர்கள் மீது வந்து சேரும். எனவே டாஸ்மாக் ஊழியர்கள் இந்த நிமிடம் முதல் எந்த இடத்திலேயும் 1 பைசா கூட கூடுதலாக விற்பனை செய்யக்கூடாது. அதே சமயத்தில் ஒருவருக்கு ஒரு விதவேதம்தான், இந்த மதுபான கடைகள் முற்றாக ஒழிக்கப்படுகின்ற வரையிலும் அவர்கள் ஒட்டுமொத்தமாக பெட்டி பெட்டியாக விற்பனை செய்வதை அவர்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்து தமிழ்நாடு அரசு, நாங்கள் வந்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசு உடைய எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை, இந்த மதுவால் உடல்நலத்துக்கு கேடு விளைவிக்கிறது, குடும்பங்கள் இதனால் வருமானமிழந்து பாதிப்படைகிறார்கள், சட்டம் ஒழுங்கு சீரழிகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்று அனைத்து கட்சிகளும் ஏதாவது ஒரு நேரத்தில் குரல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆளுங்கட்சியும் குரல் கொடுத்திருக்கிறது. எனவே அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நிறைவேற்றி தீர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி கடைசி தேதியாக அறிவித்திருக்கிறோம். அதற்கு முன்பாக வரக்கூடிய ஜூலை 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாள் என்று தமிழ்நாடெங்கும் அனைத்து டாஸ்மாக் கடைகள் முன்பாக மதுபான உடைப்பு போராட்டங்கள் குறிப்பாக பெண்களை வைத்து நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் வந்து தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து அரசு மற்றும் தனியார் மதுபான கடைகள் பார்கள் முன்பாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி டாஸ்மாக் மதுபான பாட்டில்கள் உடைப்பு போராட்டம் பெண்களை வைத்து பெண்கள் மட்டுமே முன்னின்று அந்த போராட்டம் நடத்தப்படும் என்பதை இந்த நேரத்திலே நான் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே தமிழ்நாடு அரசு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஏதோ வெற்று அறிவிப்பு என்று கருதாமல் இதனுடைய முக்கியத்துவம் கருதி உடனடியாக தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். மேலும் வந்து இந்த தமிழ்நாட்டில் கடந்த 2 வருடத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலாக ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அத்தனை ஊழலும் அதற்கு பொறுப்பேற்றிருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மூலமாகத்தான் நிறைவேறியது. இப்பொழுது அவர் ஒரு வேறொரு வழக்கில் கைது செய்யப்பட்டு அவர் இப்பொழுது நீதிமன்ற காவலில் இருக்கிறார். ஆனால் அவருடைய உடல்நிலையை காட்டி அவர் மீது இருக்கக்கூடிய அல்லது 2011 முதல் 2014 வரையிலும்
அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த பொழுது ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பணிக்காக பல லட்சக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக பெற்றதுக்காக அந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர் டாஸ்மார்க்கில் செய்த ஊழலுக்காகவும்தான் பிஎம்எல் என்று அழைக்கப்படக்கூடிய சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த ஊழலை முற்றாக மறைக்கக்கூடிய வகையில் திமுக அவருடைய உடனத்தை ஒன்றை மட்டுமே காட்டி அவருடைய ஊழலை மறைக்க நினைப்பது எந்த விதத்திலேயும் சரியானது அல்ல. இன்று வேண்டுமென்றால் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய வழக்கறிஞர்களை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் ஏதோ அனைத்தும் தவறாக நடைபெறுகிறது என்பதை போல சுட்டிக்காட்டி அவரை தற்காலிகமாக காப்பாற்றலாமே தவிர அவர் செய்திருக்கக்கூடிய 100,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க் ஊழலிலிருந்து நிச்சயமாக தப்ப விட மாட்டோம். அதற்குண்டான எல்லா விதமான ஆதாரங்களும் இருக்கிறது. விரைவிலே அதற்குண்டான சட்டபூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். அதற்கான அனைத்து அடிப்படை பணிகளும் நடைபெற்று வருகின்றன என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் செந்தில் பாலாஜி அவர்களை முற்றாக காப்பாற்றுவதற்கு ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த ஆட்சியும் இவ்வளவு தூரம் முனைப்பு காட்ட வேண்டும் என்று நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். தமிழகத்தில் தினமும் எத்தனையோ பேர் கைது செய்யப்படுகிறார்கள். பல குற்றங்கள் நடைபெறுகின்றன. எல்லோருக்கும் இதேபோல தனியார் அரசு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதற்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கப்படுமா? இனிமேல் யார் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் கேட்டால் காவல் கஸ்டடி இவர்களுக்கு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை கொடுக்காதா? நேற்று இவர்கள் தமிழ்நாட்டில் வந்து முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய நினைவுக்காக வந்து ஒரு பேனாவை வந்து கடற்கரையில் நிறுவுவதற்காக இவர்கள் வந்து அனுமதி கேட்டிருந்தார்கள். அதற்கு வந்து என்வயர்மெண்டல் சுற்றுப்புற சூழல் வந்து அனுமதி கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு இவர்கள் மீது பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கையில் அடிப்படையில் செயல்பட்டிருந்தால் அவர்கள் அனுமதி மறுத்திருக்க முடியும். என்வயர்மெண்டல் துறை வந்து ஒரு நடவடிக்கை இவர்கள் கேட்டதுக்கு அனுமதி கொடுத்தால் அது வந்து இவர்களுக்கு இனிக்கிறது. அதே சமயத்தில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடவடிக்கை எடுத்தால் உடனடியாக பழிவாங்குகிறது என்று இவர்கள் கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. அப்போது சொல்லுவாங்க, குதிரை வந்து கொள் என்றால் வாயாகும், கடிவாளம் என்றால் இறுக பற்றி கொள்ளும் என்று. அப்போ இவர்களுக்கு சாதகம் என்று சொன்னால் பாராட்டுகிறார்கள். இவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னால் உடனடியாக மத்திய அரசு, பாஜக அரசு, மதவாத அரசு என்று குற்றம் சுமத்துகிறார்கள். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான் எடுபடும். ஆனால் ஊழலை மறைப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி 100,000 கோடி ரூபாய் பட்டவர்த்தனமாக ஊழல் செய்திருக்கிறார். அவர் மின்துறையில் ஊழல், அதே போல டாஸ்மார்க்கில் ஊழல் செய்திருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கு தொடர்ந்து இன்னும் வந்து அவரை பதவியிலே வைத்துக்கொண்டு அவரை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து முயற்சி எடுப்பது அந்த பதவிக்கும் அழகல்ல, இந்த ஆட்சிக்கும் அழகல்ல. அவரை வந்து முற்றா வந்து முதல்ல விடுதலை செய்யணும். அவரை வந்து பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும். அவரை வந்து அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கணும். அதுதான் வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இனிமேல் ஊழல் செய்வதற்கு எல்லோரும் கொஞ்சமாவது பயப்படணும். அது ஆட்சி எதிர்த்திற்குரிய தயவோடு நடந்தாலும் சரி, யாரும் சரி, நாளைக்கு வந்து சட்டத்திற்கு பயப்பட வேண்டும் என்ற உணர்வுகள் வரும். நாட்டில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வியாதியில் மிக முக்கியமானது மதுவுக்கு எடுத்தபடி ஊழல் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வியாதியாக இருக்கிறது. எனவே ஊழலை ஒழிக்கக்கூடிய நடவடிக்கையாக வந்து மத்திய அரசு ஒரு நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அது அரசியல் ரீதியாக குற்றம் சுமத்துவது எந்த விதத்திலேயும் நியாயமில்லை. எனவே முதல்ல வந்து செந்தில் பாலாஜியை அமைச்சரவை வந்து விடுவிக்கிறது தான் முதல் பணியாக வந்து இந்த அரசு கருத வேண்டும் என்று மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன். எப்படிங்க அது வந்து நாங்கள் இல்லை அது வந்து உங்களுக்கு பல இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் வந்து சிபிஐ விசாரணை சொல்லணும்னு சொல்லிக்கிறேன், அமலாக்கத்துறை விசாரிக்கணும்னு சொல்லிக்கிறேன். அதே போல் வந்து ஆடிட்டர் ஜென்ரல் கண்ட்ரோல் ஆஃப் ஆடிட்டர் ஜென்ரல் மூலமாக வந்து அந்த துறையில் வந்து டாஸ்மார்க்கில் பல முறைகேடு நடக்குது. ஏன்னா அந்த கொள்முதல் பண்ணுறதுலையே வந்து 60% தான் அரசனுடைய கணக்கு வருது. 40% எந்த விதமான வேட்டோ அல்லது வந்து எக்ஸைஸ் வரி கட்டாமல் நேராக வந்து சட்டவிரோத பார்க்கு போயிடுது. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய மோசடிங்க, கண்முன்னால் நடக்கக்கூடிய மோசடி. ஸோ இது குறித்து நாங்கள் வந்து பல துறைகளிலும் விசாரிப்பதற்காக வந்து நாங்கள் முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுக்குண்டான எல்லா விதமான ஆவணங்களும் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. நாங்கள் அன்னைக்கு அமலாக்கத்துறை வந்துன்னா இவங்க தப்பிக்க முடியாது, அன்றைக்கி சொல்ல முடியாது, அன்றைக்கி வந்து எந்த நெஞ்சோலியோ அல்லது வேறு எதாவது சொல்ல முடியாது. ஸோ அதனால்
நாங்கள் வந்து சட்டப்படி நியாயப்படி அவர்கள் செய்த ஊழலுக்கு அவர்கள் தண்டனை அனுபவித்த தீரணும். தென்காசி மாவட்ட புதிய முறையை சேர்ந்த தங்கசாமி ஒரு இளைஞர் வந்து பாளையங்கோட்டை சிறையில் உயிரிழக்கிறாரு. எதுக்காகங்க? சில மக்கள் வந்து மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை காப்பினராக உயர்ந்து இல்லை எது எதுக்காக அவர் கை செஞ்சாலும் கேட்டேன். மது விற்றதாக சொல்லி நான் மது விற்கிறத நான் எடுத்துக்கிறது இல்லை. இல்லை அது அது பண்ண நான் மதுவுக்குடி சட்டவிரோதமான நடவடிக்கை நான் ஏற்றுக்கிறது இல்லை. அதான் சொல்கிறேன் நான் வந்து முதல்ல அடிப்படையே வந்து எந்த விதமான சட்டபூர்வத மது இன்றைக்கி மதுவுக்கு எதிராக வந்து மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் வந்து மக்கள் போராட்டம் மக்கள் இயக்கத்தையுமே துவங்கிக்கிறேன். அதே புளியங்குடியில் ஆச்சுங்களா மதுக்கு அன்றைக்கி வந்து அதே நாளில் குடிக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்து சத்திய பிரமாணம் பண்ணிக்கிறாங்க. தமிழ்நாடுங்கும் இது மக்கள் இயக்கமாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம். அதனால் மதுவை சட்டவிரோதமாக வைக்கிறத நான் எந்த விதத்துலேயும் அரசே வைக்கக்கூடாதுங்கிற போது நீங்கள் போய் விபத்து அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அது போராடுவாங்க அவங்க போராடிட்டுருக்காங்க. அதாவதுங்க எல்லா ஸ்டேட்டுங்கிறது வேறு நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1937 1971 வரையிலும் 34 ஆண்டுகள் ஏறக்குறைய ஒரு தலைமுறையே தமிழகத்தில் வந்து சாராயத்தினுடைய வாசம் கல்லினுடைய வாசம் மதுனுடைய வாசம் அறியாமல் தான் தமிழ் சமுதாயம் இருந்தது. பல்லாயிரக்கணக்கான பேரில் ஒருவர் ஒரு ஊருக்கு ஒருவரோ ரெண்டு பேரோ ஓடி ஒளிந்து போய் கல் சாப்பிடுவார்கள். யாராவது ஒருவர் எங்காவது ஒருத்தர் கள்ளசாராயம் சாத்தி சாப்பிடுவார்கள். ஆனால் இன்று வந்து தமிழகத்தில் 60% பேரை குடிக்க வைத்திருக்கிறார்கள். இது நிறுத்தணுமா இல்லையா? திருந்துறதுக்கு மருத்துவத்தில் வசதி இருக்குதுங்க. மருத்துவ ரீதியாக வந்து நீங்கள் அப்படி போறீங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய சட்டத்தின்படி 1937 1971 வரையிலும் மது இல்லாமல் சுதந்திரம் 47 ஆகஸ்ட்ல வந்ததுங்க. ஏறக்குறைய 24-25 வருஷம் வந்து மது இல்லாமல் தானே தமிழ்நாட்டில் இருந்தது இருந்தோம். இல்லை ஏன் பழகிறீங்க? சாப்பாடு கிடையாதுங்க. மது வந்து உணவும் அல்ல மருந்தும் அல்ல, அது விஷம். விஷத்தை யார் சாப்பிட்டாலும் தப்புங்க. அதாவது சில பேருக்கு வந்து ஒரு முடக்கு குடித்தாலும் கூட ஒன்றும் செய்யாது. சில பேருக்கு ஒரு சில முடக்கு குடித்தாலும் கூட பாதிப்பு உண்டாகும். தட் இஸ் லிவரனுடைய இதுங்க. அதனால் பாதிப்பு என்ன எடுத்து சொல்லணுங்க. வி ஹவ் டு நான் புக்கு போட்டிருக்கிறதுனால அந்த புக்கு உங்களுக்கு கொடுத்துருந்தீங்க உங்களுக்கு வந்து சரியில்லையா? ஐயோ அது கொடுங்க, புக்கு இருந்தால் கொண்டாப்பா. அதாவது நீங்கள் வந்து மதுவால் 200 மேற்பட்ட வியாதிகள் வருதுங்க. வி ஹவ் டு எக்ஸ்பிளைன். இப்போ வந்து கொரோனா வந்தது, தடுப்பூசி போடுறதுக்கு பயந்துட்டாங்க. தடுப்பூசி போட்டோமா இல்லையா? போட்டோமா இல்லைங்களா? அதே போல் வந்து உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் அப்போ சின்ன வயசில் 1964 சும்மா அப்போ வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்து ரொம்ப ரேம்பண்ட்டாக இருக்குதுங்க. பெரிய அப்போது ஊருக்குள்ளே ஊசி இது வருவாங்க. சிக்கன் பாக்ஸ் இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து போட வருவாங்க. அப்போ ஊரோட காலி பண்ணி ஓடிடுவாங்க. எப்படிங்க அந்த வேக்சினேஷன் கொண்டு வந்து ஊரே காலி பண்ணி போடுவாங்க. இருந்தாலும் கூட அது விளக்கி மெல்ல மெல்ல விளக்கி தான் ஊசி போட்டு தான் அதை தடுக்க முடிஞ்சது. இல்லைன்னா 1000 பேர் இறந்தாங்க. ஸோ ஒரு நல்ல காரியத்தை செய்கிற போது அதுவும் வந்து இதுக்கு இந்த பழியெல்லாம் வந்து இவங்க தான் ஏற்றுக்கணும். இவங்க தான் ஏற்றுக்கணும். இப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களை குடுக்கி வைத்து பழக்கிய இந்த பழிபாவத்தை சுமக்க வேண்டியது இந்த ஆட்சியாளர்கள் தான். இன்றைக்காவது வந்து அந்த பழிபாவத்தின் வந்து பழிபாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும் அந்த பாவ விமோசனம் அடைக்கிறதுக்கும் இப்போவாது கடையை மூடுது. நான் வந்து யார் நான் வந்து ஏன் இப்போ அதை கொண்டு வரீங்க? இன்னைக்கு யார் மூட முடியுமோ இன்னைக்கு யார் மூட வேண்டிய பொறுப்பு இருக்குதோ அவங்க தான் அதை செய்யணும். வர முடியாது. அதான் இல்லை அதாவது இல்லை இல்லை இனிமேல் மதுவை ஒழிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுங்கிறது. பாருங்க நாம் வந்து உலகம் ஃபுல்லாக மது இல்லாத உலகம் வேணும் ஆச்சுங்களா. ஆனால் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒழித்து நாம் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். இன்னைக்கு பாதிப்பு வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. இல்லை நீங்கள் இங்கே பாருங்கள் அதை ஏங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்மக்கிட்ட பவர் இருக்கிற போது ஏன் அங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க?
இல்லை நீங்கள் வருங்க இல்லை இல்லை அதாவது நாம் வந்து திசை திருப்பவோ மாற்றவோ கூடாது. தமிழ்நாட்டில் மதுவினுடைய பயன்பாட்டால் தமிழ்நாட்டில் வந்து 60% பேர் மதுவை பயன்படுத்தி அதனால் பல பேர் ஈரல் கட்டுறாங்க, இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்குது, பொருளாதாரம் இழக்கிறாங்க, கட்டட தொழிலாளர்கள் டார்கெட் பண்ணுறாங்க, அதே போல் விவசாய தொழிலாளர்கள், டிரைவர்ஸு இது மாதிரி வந்து யார் ஏழைகள் நடுத்தர மக்களுடைய டார்கெட் பண்ணியே இந்த மது விற்பனை நடக்குதுங்க. தமிழ்நாட்டில் எங்கே மரக்காலத்தில் தான் 22 பேர் இருந்தாங்க, கேரளாவிலேயே இருந்தாங்க, ஆந்திராவிலேயே இருந்தாங்க, கர்நாடகத்துலேயே இருந்தாங்க, தமிழ்நாட்டில் தினம் ஒரு டெத் நடந்துட்டு இருக்குது. முதல்ல தமிழ்நாட்டில் அமலாக இருங்க, இல்லை தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை அமல்படுத்திய பிறகு இந்தியா முழுமைக்கும் அமல்படுத்துவதற்கு நாம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். முதல்ல தமிழ்நாட்டில் அமலாக்கிறதுக்கு முதல் நடவடிக்கை எடுத்துட்டு இந்தியாவுக்குள்ள அப்புறம் போகும். நம்ம உட்கார்ந்துட்டு அதுக்கு பிறகு கால் நீட்டு நின்றுட்டு கால் நீட்ட முடியாது. ஸோ எல்லாமே எல்லாமே ட்ரையல் அண்ட் நாம் தான் இங்கே தானே மாடல் சொல்கிறோம், சமூக நீதிக்கு தானே பேசுகிறோம்னு சொல்கிறீங்க. அதனால் சமூக நீதி பேசக்கூடியவர்கள், சமத்துவம் பேசக்கூடியவர்கள், முற்போக்கு பேசக்கூடிய மாநிலம் தமிழ்நாட்டில் முதலில் பரிபூரண மது விலக்கை அமல்படுத்திவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். அதுக்குள்ளே எவ்வளோ அவசரப்படுறீங்க? இல்லை இல்லை நான் எந்த கால் நிற்பேன், நாங்கள் எங்கள் கால் நிற்போம். இங்கே பாருங்க, 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போகுது. இப்பொழுது புதிய தமிழகம் கட்சி ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டு மக்களை மிகவும் பாதிக்கக்கூடிய மது விலக்கை, அதாவது தம் பரிபூரண மது விலக்கை வந்து அமல்படுத்த வேண்டும் என்று மக்கள் இயக்கமாக முன்னெடுத்துட்டு போகிறோம். நாங்கள் தேர்தலை பற்றியெல்லாம் இப்போ நினைக்கல, தேர்தல் வந்தால் அன்று புதிய தமிழகம் கட்சியினுடைய கட்சி முடிவு செய்யும். இன்றைக்கி கூட்டணியை பற்றி பேசுறதுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை இல்லை தமிழ்நாட்டில் இன்றைக்கி நான் பேச வந்திருக்கிறது இதுதான். மதுவில் தேர்தல் பற்றி தனியாக ஒரு நாள் பேசணும், அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லணும் அவசியம் இல்லையா? இல்லை 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 நாங்கள் அவங்க பேசுகிறத நாங்கள் பேசணும், நாங்கள் பேசுகிறத அவங்க பேசணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஆர்குமெண்ட் எதுக்கு போகிறீங்க? இன்றைக்கி வந்து இதை மட்டும் பேசுவோம். நம்ம என்னுடைய அறிக்கை பாருங்க, என்னுடைய அறிக்கை நான் எடுத்துட்டுமா? எடுத்து கொடுத்தது முதல் அறிக்கை தமிழ்நாட்டில் கொடுத்தது வந்து அவரை வந்து அவர் வந்து தார்மீக ரீதியாவது பதவியிலிருந்து விலகணும்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அவரை மாதிரி வழக்கு பேசி கொடுத்துக்கிறேன். என்ன என்ன என்னை பொறுத்தளவு எனக்கு கூட்டு கட்சி அது நட்பு இதெல்லாம் கிடையாது, நியாயம்னா நியாயம்தான். இவரே கேட்டார் ஒரு வந்து சட்டவிரோதமாக வந்து மது விற்கக்கூடாது, அவ்வளோதான். விற்றா அதுக்கு பிறகு அவங்க தே ஹவ் டு ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ். எப்படி படம் எடுக்கிறவங்களை பற்றி நான் பார்க்கறது இல்லை, அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு உண்டான காரணம் வந்துருக்கு தெரிவிச்சிருப்போம். எனக்கு என்னென்ன தெரியும், நான் மக்களை பற்றி மக்களை பற்றி கவலைப்பட்டுருக்கிறேன். தமிழ் அன்னைக்கு அன்னைக்கு மக்களை பற்றி கவலைப்பட்டு தான் இருந்துச்சு, இன்னைக்கு மக்களை பற்றி தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுகிறேன். நீங்கள் மன்னனை பற்றி கவலைப்படுகிறீர்கள். என்னங்க கொம்பன்னா குத்தும் இல்லை, கொம்பன்னா ஆபத்து இல்லைங்க. நான் வந்து மாமக்களை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் உழைக்கக்கூடிய மக்கள் உழைப்பாளி மக்களை பற்றி கவலைப்பட்டு அந்த மக்களை இந்த பாட்டில் இருந்து அந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். பாட்டில் இருந்து விடுதலை செய்வது அன்று. இப்போ இதே திமுக நாங்கள்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம்லேருந்து போராடிக்கிறோம். சசி பெருமாளுடைய போராட்டத்தில் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு எதிராக போராடுவது திமுக நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து போராடிக்கிறோம். அதான் சார், இது இதே சசி பெருமாள் வந்து உயிரிழந்த போது நாங்கள் திமுக கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எல்லாருமே வைக்க உட்பட எல்லாருமே இதுக்கு எதிராக போராடி ஒன்றா ஒரே கருத்தில் போராடிக்கிறோம்.
எங்களுடைய அவர்கள் நிலைப்பாடு மாறி இருக்கலாம், எங்களுடைய நிலைப்பாடு ஒன்றாக தான் இருக்கும். நான் சொன்னேன்ல அடுத்த கட்டமாக வந்து இந்த வழக்கிலிருந்து அவர் வேணால் தப்பிக்கிறதுக்கு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து மதுவிலக்கில் வந்து மது டாஸ்மாகில் சேர்க்குற 100,000 கோடி ஊழல் குறித்து வந்து நான் சிபிஐ எடுத்து சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டிருக்கிறேன். மத்திய அரசு இல்லை இல்லை அதான் சொல்கிறேன், இல்லை அதுக்கு தான் அனுமதிக்கு நான் கேட்டிருக்கேன் இல்லைங்க. நீதி விசாரணை சிபிஐ விசாரணை கேட்டிருக்கிறேன். மத்திய அரசு தனியாக வந்து 3 ஸ்டேட்டு சம்மந்தப்பட்டதுனால பாண்டிச்சேரி ஆந்திராவிலிருந்தெல்லாம் மது வரதுனால நீதி விசாரணை வேணும், மத்திய அரசு நீதி விசாரணை கேட்டிருக்கிறேன். அதே போல் அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று அந்த மனுவிலையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் அதே போல் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ எல்லாமே சொல்லியிருக்கிறோம், அது அது போயிட்டுருக்குறோம். விரைவில் வந்து உங்களுக்கு நல்ல தகவல் வரும். நான் தான் சொல்லிட்டேன், நான் மக்களை பற்றி பேசுங்கள். மாமன்னன் பரியேறு பெருமாள் கண்ணன் அனைத்துமே மாரி செல்வராஜ் வந்து நீங்கள் எடுத்து முன்னெடுத்து நடத்திய தாமிரபரணி போராட்டம் ஞாபகம் நினைக்கிறேன். அந்த போராட்டத்தை அவர் அது ஒரு காட்சி வச்சிருக்காரு. யாருடைய யாருடைய படத்தை என்னை வச்சு ஓட்டுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. நாங்கள் எப்பவுமே இல்லை நாங்கள் வந்து எப்பவுமே நாளைக்கு நடக்கிற ஆபத்தை இன்னைக்கு சுற்றி கொடுக்கக்கூடியவர் ஆச்சுங்களா. 20 வருஷத்துக்கு முன் நடந்ததை சுட்டி காட்டுறவங்கல்ல. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை இந்த மதுவினுடைய மயக்கத்திலிருந்து மதுவினுடைய பாதிப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று இதை ஒரு குறிக்கோளாக போராடுறேன். இதிலிருந்து எங்களுடைய கவனம் வேறு எதிலும் மாறாது. பேசுறது தான் நிறைய பேர் இருக்காங்களே, நாங்கள் காரியம் செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம். ஆச்சா, பாதை போடுறோம், பாதை போட்டு இருப்பான், வர்றவன் வந்துட்டு இருப்பான். நான் பாதை போட்டு போயிட்டு இருக்கிறேங்க. ஆ, பயன்பட்டு போறேன். இல்லைங்க, அதாவது எங்களுடைய கவனத்துக்கு வந்தால் நாங்கள் வந்து சரி என்று சொன்னால் எதையும் நாங்கள் விடுறதில்லை. ஆரம்பமே சரியில்லாத போது அதை பற்றி நாங்கள் வந்து அது கவனம் செலுத்தலை. இப்போ தவறாக மது எடுத்துருக்கிறாருன்னு தெரியுது, சட்டவராக இருக்கிற அதுக்குள்ளே நாங்கள் ஆராய்ச்சிட்டு கொண்டு அதை விளக்கி இருக்க முடியாது, டிஃபெண்ட் பண்ண முடியாது. இதே சமயத்தில் மதுராந்தகத்துலேயும் மரக்காணத்துலேயும் மது குடித்தாங்க பாதிப்பு போனோம். தஞ்சாவூர் பிரச்சனை எடுத்தோம், மயிலாடுதுறையும் பிரச்சனை எடுத்தோம். அந்த பொண்ணு வந்து விஷ்ணுபிரியா சேலத்தில் வந்து அந்த பொண்ணு இருந்தது. ஸோ நேற்றைய முந்தினம் கூட ஒரு டெத்து நடந்திருக்குது. ஸோ தினமும் ஒரு டெத்து நடக்குது, அதை ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ உங்களுடைய கவனம் ஃபுல்லாக இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறது மது மட்டும்தான். இது நடக்கக்கூடிய ஊழலும் இதுவால் நடக்கக்கூடிய பாதிப்பும் தான், இது ரெண்டையும் கவனம் செலுத்துங்க. பாக்கியெல்லாம் இது வந்துடும். இல்லை, அதாவது புகையை காமிட்டுன்னு சரி மதுவை காமிக்கிறது எதுவுமே நாங்கள் வந்து ஏற்றுக்கிறதே இல்லை. அப்படி இருந்தால் எல்லாருமே அது கை விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அது நான் பார்க்கல, அது வந்து அதுக்காக நீங்கள் தான் எனக்காக சொல்லிக்கிறீங்க. அடுத்த மீட்டிங்கில் அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அடுத்த மீட்டிங்கில் அதை பார்த்துட்டு என்னங்கிறது பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இல்லை இல்லை, அது சரியாக வராது, நான் பார்த்துட்டு. என்ன போராட்டம் எடுக்கிறாரோ அதை பற்றி பேசுவார். எந்த நேரத்தில் என்ன போராட்டம் எடுக்கிறாரோ அதில் மட்டுமே குறியாயிருப்பார், வேறு விலகி போக மாட்டார். தேவையான நேரத்தில் தேவையானதை செய்வார். நான் தான் சொல்லிட்டேன், நான் வந்து மக்களை பற்றி மட்டுமே இப்படி சிந்தித்து கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டு மதுவுக்கு அடிமையான மக்கள் மட்டும் தான் இப்போ குறி, வேறு எதையே என்ன கேள்வி. நீங்கள் எத்தனை முறை கேள்வி சினிமா பற்றி பேசுறதுக்குன்னு தனியாக ஒரு நாள் வச்சுக்கோ, அதை பேசுவோம். ஓகே, தேங்க்யூ.
ஜூலை 15 கொஞ்சம் கவனமாக போடுங்க. ஜூலை 15 தமிழ்நாடெங்கும் அனைத்து டாஸ்மாக் கடைகள் முன்பாக பெண்களை முன்னிலைப்படுத்தி மதுபான உடைப்பு போராட்டம் பிறந்திருக்கு. அதான் முக்கியமான ஃபோக்கஸ்.